வச்சு இப்போ ஒரு மிக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைம் ஆல்ரெடி வந்து நான் வந்து வீடியோ போட்டேன். இந்த ஸ்லைம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைமில் இப்போ என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளிட்டர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். கோல்டன் கலர் கிளிட்டர் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைமை முதல்ல கீழே போட்டுடலாம். இது ரொம்ப வாட்டராக இருக்குது. ஸ்லைம் நம்ம வாட்டர் ஸ்லைம் செஞ்சோடனே அது ரொம்ப வாட்டர் ஆயிடுச்சு. இந்த ஸ்லைம் போட்டிருக்கேன், தர வெள்ளை கலரு. ஆனால் இது ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில, லைட்டாக ப்ளூ கலர் தான் தெரியுது உங்களுக்கு. இப்போ தூரத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா தெரியுதான் ஸ்லைமு. ஸ்லைம் வந்து செம்ம இதாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது, இப்படி வலிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்லைம் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு இதில் தான் நம்ம கிளிட்டர் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது இதில் நம்ம கிளிட்டர் போடலாம். நான் வாங்கியிருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். கம்மியாக தான் போடுறேன், நான் ரொம்ப அதிகமாக கூட போடல, கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி வரும்னு வந்து எனக்கு தெரியல சத்தியமாக, ஆனால் வந்து சூப்பராக வரும்னு நான் நினைக்கிறேன். இது ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்கனால நம்ம ஹோம்மேட் ஸ்லைம்லேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு இடத்துல போய் அந்த கிளிட்டர் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நான் கிளிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா சவுண்டு எதுவுமே கேட்கல, அதுதான் வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இந்த ஸ்லைமில். நான் எல்லா கிளிட்டருமே போட்டேன், ஆனால் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் கருப்பாயிடுச்சு ஸ்லைம் கலர் பாருங்கள், கருப்பாயிடுச்சு. கிளிட்டர் எதுவுமே ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது, இந்த மாதிரி ஒட்டுச்சு லைட் லைட்டாக. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஸ்லைம் வந்து எடுத்துக்கிச்சு. செமையாக இருக்கான இந்த ஸ்லைம் கூட விளாட்றது, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ ஒன்றும் வாட்டரியாக தெரியல, செம்மையாக இருக்குது ஸ்லைமு. கலரும் செம்மையாக இருக்குது, கிளிட்டர் கோல்டன் கலர் கிளிட்டர் சேர்த்தனால செம்மையாக இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஸ்லைம் கலரே வேறு லெவலு, செம்மையாக இருக்குது. என்ன சொல்லணும்னே தெரில, அப்படியே என்ன செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குன்னே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் ரியலி சூப்பராக இருக்குது. அப்போலே ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து ஜெல்லி ஸ்லைம்னால பபுளும் வராது. நம்ம ஸ்ட்ரா வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கிளிட்டர் ஸ்லைமில் தூக்கி போட்டு பபுள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவ்வளோக்கா பபுள் வரல, லைட்டாக குட்டியாக பபுள் வந்திருக்கு. இழுக்கிறதுக்கு வந்து வர மாட்டேங்குது, இப்படி தூக்கி போடுறதுக்கே முடியல. இப்போ போட்டு பார்ப்போம், இங்கே பாருங்கள், இத்தனோண்டு தான் வருது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உடைய மாட்டேங்குது. ஆனால் வந்து தூக்கி போடும்போது பிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி ஹோல் ஆயிடுது. ஆனால் செம்மையாக இருக்குது ஸ்லைமு. இந்த கிளிட்டர் போட்டோடனே ரொம்ப தனியாக அந்த ஸ்லைமு கொஞ்சமாக கெட்டியாயிருக்கு, அது மட்டும் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்ததுல இப்போ ரொம்ப திக்காகிடுச்சு ஸ்லைமு. ரொம்பனா ரொம்ப கிடையாது, நல்லா இப்படி சாஃப்டாக. இதில் சவுண்டு வருதான் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். த்ரீ ஸ்லைமில் வந்து சவுண்ட் அவ்வளோக்கா வரல, கொஞ்சம்தான் வருது. அது ரொம்ப கொஞ்சம்தான் வருது, ரொம்ப நல்லா சவுண்டு வரல. நம்ம ஹோம்மேடாக செஞ்ச ஸ்லைம்ஸ் எல்லாமே ரிவ்யூ போட்டிருக்கேன், அதில் வந்து செம்மையாக சவுண்டு வந்தது. அது வந்து செம்மையாக சவுண்டு வந்தது, இது வந்து அவ்வளோக்கா சவுண்டு வரல. பபுள் பாருங்கள், பபுள் சவுண்டு வருது செம்மையாக, ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்டு பபுள்ஸில் வருது. இந்த ஸ்லைம் வந்து நம்ம கிளிட்டர் போட்டதுக்கப்புறம் கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு லைட் லைட்டாக. இங்கே பாருங்கள், லைட் லைட்டாக ஒட்டுது கையில், ஆனால் அது வந்து எடுத்தால் வந்துடுது. இப்போ இதில் ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம், பபுள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஸ்ட்ரா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது வருமானு சத்தியமாக தெரியல. செம்மையாக வருது, பபுள் வந்து செம்மையாக வந்தது. அந்த பபுள் வரும்போது சவுண்டும் வேறு லெவலில் இருந்தது. இப்போ திரும்பி இன்னொரு பபுள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ திரும்பி நான் பபுள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், பபுள் வர்றது செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் பபுள் வந்தது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பபுள், செம்மையாக வந்தது. ஆனால் இந்த ஸ்லைம் வந்து கையில் ஒட்ட ஆரம்பிச்சிச்சு, ஏனே தெரியல. கையில் அப்படியேருந்து ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் பபுள் செம்மையாக வருது, ரியலி சூப்பராக இருக்குது. இன்னொரு தடவை நான் பபுள் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்க போகிறேன். பாருங்கள் பபுள் இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு, ரியலி அமேசிங், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லைம் வந்து கிளிட்டர் மிக்ஸ் பண்ண முடியும், கிளிட்டரில் பபுள் வந்திருக்கு, செம்மையாக இருக்குது. தனியாக
அந்த வாட்டர் ஸ்லைமில் வந்து பபுள் கண்டிப்பாக வராதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வீடியோவில் பபுள் செஞ்சே காட்டல. இப்போ வந்து சமய பபுள் வருது. இது ஒட்டுறங்காட்டி நான் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்லைம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நிஃபாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். டேக் கேர், பை.